அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மாங்கல்ய பலமுள்ள ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்களே, வருகின்ற 17ஆம் தேதி மிருகநந்தி நாடு ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக ஆரம்பிக்க இருக்கின்றது. மிக எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் மூலமாகவே நடைபெறக்கூடியது 4 மாத வகுப்பு. இந்த வகுப்பு பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ஆன்மீக ரீதியாக 2 விஷயங்களை ஒவ்வொரு பதிவுடனும் பார்த்துட்ருக்கோம். முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் நீங்கள் மதிய உணவு சாப்பிட முடியாதபடி தடைகள் வருது அப்படின்னா, சனி பகவானுடைய பிடியில் நீங்கள் இருக்கிறதாக அர்த்தம். அதாவது சனிக்கிழமையில் பணம் இருக்குது, எல்லா சூழலும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, இல்லை பணம்லாம் இருக்குது, கடைகள் கிடைக்கல, வெளியில் இருக்கிறோம், கடை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சூழல்லாம் வந்தது. ஆக மொத்தத்தில் நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி சாப்பிட முடியல மத்தியானம் அப்படின்னா, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து சனீஸ்வரன் பிடியில் இருக்கிறதாக அர்த்தம். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அடிக்கடி தலைமயிறு அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கற்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் சனியினுடைய பார்வை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, சனிக்கிழமைகளில் மூட்டு வலி வரும். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா செருப்பு காணாமல் போகும், செருப்பு பிஞ்சு போகும், ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா சனிக்கிழமைகள்லையும் முடிஞ்ச வரைக்கும் உணவு, உடை, மருந்துகள் இதெல்லாம் வந்து நீங்கள் தானம் செய்தீங்க அப்படின்னா, சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம், சரிங்களா? எல்லாத்துக்கும், எல்லா சனி பகவானுக்கும் பரிகாரம் இது தான். நம்ம ஏழரை சிலை கண்ட சனி எல்லாம் சொல்லுவோம்ல, எல்லாத்துக்கும் பரிகாரம் இது தான். நீங்கள் செய்ய வேண்டியது உணவு, உடை, மருந்துகள் மற்றும் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். இருந்தாலே போதும், சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது மாங்கல்ய பலமுள்ள ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது 8ஆம் இடத்தை அல்லது 8 குடையவனை குரு பகவான் பார்த்தால் அது மாங்கல்ய பலம் அதிகமுள்ள ஜாதகமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சுப கிரகங்கள் நின்றால் அது மாங்கல்ய பலமுள்ள ஜாதகம். 8 குடையவனுடன் சுப கிரகங்கள் சேர்ந்தால் பார்த்தால் அது மாங்கல்ய பலமுள்ள ஜாதகமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் இடத்துடன் அல்லது 8 குடைய கிரகத்துடன் லக்னாதிபதி பாக்கியாதிபதி சம்பந்தம் இருக்குது அப்படின்னா மாங்கல்ய பலம் உள்ள ஜாதகமாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம 8ஆம் இடத்தை வச்சு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் 8 குடையவன், இது எல்லாமே ஒரு நல்ல தொடர்பு. 8ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தாலோ, இல்லை 8ஆம் இடத்து அதிபதியுடன் நல்ல கிரகங்கள் பாக்கியாதிபதி லக்னாதிபதி இந்த மாதிரியான சுப கிரகங்கள் அதோட சேர்ந்தாலோ கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு மாங்கல்ய பலமானது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலகிராம் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமானதாக இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.